ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க மாடி தோட்டத்தோட அப்டேட் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து அறுவடைன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமான அறுவடையெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் சுற்றி காட்டுறேன். என்னென்ன செடிகள்லாம் வச்சிருக்கேன், நாங்கள் வந்து எப்படி வந்து பராமரிச்சிட்ருக்கோம், இல்லை என்ன செடிகள்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி கொஞ்சம் மாடி தோட்டத்தோட அறுவடையெல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸும் அதில் ஆட் பண்ணுறேன். ஹோப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட ஒரு சில டவுட்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க. சரி வாங்க மாடி தோட்டம் சுற்றி பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் மாடி தோட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் வந்து மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 5 ரோவில் வந்து செடிகள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து செடிகள்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அறுவடையெல்லாம் பண்ணியிருந்தேங்க, அந்த கிளிப்பிங்ஸ் அதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடி தோட்டத்தோட அறுவடையும் இன்றைக்கி இருக்குது, ஆனால் ஒரு சில அறுவடையாக தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எடுத்து நான் வெங்காயம் வந்து வச்சுருக்கேங்க, வெங்காயம் ஊனி வச்சிருக்கேன். வெங்காயம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 90 நாளில் வந்துடுங்க. இப்போ வந்து ஊனியே ஒரு 40 நாள் கிட்ட ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த முளப்பு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை எடுத்து வந்து ஊன்னு நல்லா சும் சும்னு வந்துட்டுருக்கு. இது வந்து நோய் தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மோர் வந்து நல்லா புளிக்க வச்சு அதை நான் ஆட் பண்ணுவேங்க. இது இந்த வெள்ளைப்பூச்சி அந்த தாக்குதல்லேருந்து கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம குழம்புக்கு வாங்குவோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்ல முளப்பு வந்த உருளைக்கிழங்கு எடுத்து வந்து ஊனி வச்சேன். கரெக்டாக ஒரு 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து முளப்பு வந்திருக்கு. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சேன், நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து வல்லாரக்கீரை வச்சுருக்கேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வல்லாரக்கீரை வந்து நான் ஒரே ஒரு வேராக தான் கொண்டு வந்து வச்சேன். இது வரைக்கும் நான் தண்டு எடுத்து நான் வச்சு பார்த்ததில்லை, நான் வேர் தான் வந்து கொண்டு வந்து வச்சேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா போதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து வைக்க வைக்க அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு படர்ந்துடும். அடுத்து இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம்லாம் இருந்தது. நம்ம சிதுக்குட்டி மாடி தோட்டத்துக்கு ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது ஒரு 2-3 வெங்காயம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனால் ஒரு 4 மட்டும் மிஞ்சிருக்கு இதில். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டுக்கீரை, அதாவது சவுப்பு தண்டுக்கீரை பார்த்தீங்களா, அதுதான் நான் போட்டிருக்கோம். இது நான் விதை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் விதை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், அடுத்த முறை நம்ம விதைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரைலாம் பண்ணுறீங்க அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்பலாம் இந்த மாதிரி ஒரு 2 கீரை இருந்ததுன்னா போதுங்க. இதே நீங்கள் சேர்த்து பண்ணும்பொழுது அந்த கீரை வந்து கசப்பே கசக்காது, நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்து பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல வெங்காயம் தான். நம்ம வீட்டில் ஒரு வெங்காயம் முளப்பு வந்தது அப்படினாலும் டக்குன்னு மாடி தோட்டத்துக்கு அது வந்துடுங்க. பார்த்திங்கன்னா செடி அவரை வந்து வச்சுருக்கோங்க. இதுவும் செடியிலேயே காய்க்கக்கூடிய அவரை நமக்கு வந்து கொடி மாதிரினா மாடி தோட்டத்துக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்காதுங்க, கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா பந்தல் போடுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியிலேயே காய்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்ஸ் தான் வச்சுருக்கோம். இங்கே தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச்செடிகள் இருக்கிற மாதிரியான பேஸ்கெட்ஸ் எல்லாமே முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாடி தோட்டத்தில் வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட அந்த பூக்கள் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சாச்சு. இதெல்லாமே 7 டேஸ் பூக்கள். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நிறைய பூக்கள் வந்து இருந்தது. இப்போ வந்து பூக்கள்லாம் வந்து குறைவாக இருக்குங்க. ஏன்னா இந்த கொழுந்தெல்லாம் புது கொழுந்து எதுவும் வரல அப்படிங்கிறனால மொக்க எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த வேர்க்கு அடியிலேருந்து ஒரு தண்டு வருது பார்த்தீங்களா. இந்த தண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வளைவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த தண்டு வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க. இதனால் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை, ஆனால் நல்லா உங்களுக்கு அப்படியே வளர்ந்துட்டே போகும். இது மட்டும் எவ்வளோ வளர்த்தி வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இதை நான் உங்கள் கிட்டே காட்டிட்டு தான் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இது வேணால் நம்மளை அந்த ரோஜ் செடியோட அந்த சத்தை தான் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் அடியோடு கட் பண்ணிடுங்க. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அடியோடு கட் பண்ணியாச்சு. இது நமக்கு தேவையே கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் ரோஸ் வந்து கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சேர்த்து அந்த தண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து கொழுந்து புது கொழுந்து வரும். உங்களுக்கு பாருங்கள், நான் காஞ்ச ரோஸ் இருக்குது, நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அடியோடு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கொழுந்து வருங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோஸ்லேயும் பாருங்கள் இந்த மாதிரியான இங்கெல்லாம் ஃபுல்லாக கொழுந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் கொழுந்தோடு சேர்த்து கட் பண்ண வேண்டாம்னு கட் பண்ணல. நீங்கள் நிறைய பேர் ரோஸ்க்கு வந்து நீங்கள் என்ன உரம் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நாங்கள் வந்து உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோட அந்த சாணம் அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கள், அதுதான் நாங்கள் பயன்படுத்துவோம். வேறு பெருசாக எந்த ரோஜா செடிக்கு அப்படின்னு பெரிய பராமரிப்புலாம் கிடையாதுங்க. நீங்கள் 7 டேஸ்லாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். பூக்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே மாடி தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த 3 ரோஸ் செடி தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கலாக்காய் வந்து வச்சுருக்கோங்க. இது வந்து நல்லா முள்ளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பழம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப படர்ந்து வந்து உங்களுக்கு வராது, அதே மாதிரி ரொம்ப உயரமாகவும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா புதினா கீரை வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து கோழி கொண்ட செடி இருக்குது. இது நல்லா வந்து கொஞ்சம் முத்தின செடி ஆயிடுச்சுங்க, சீக்கிரமாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து விதைகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பிடுங்கிடலாம்.
இங்கே வந்து ஸ்வீட் ஆரஞ்சு வந்து வச்சுருக்கோங்க. இப்போ தான் பூக்கள்லாம் வந்து அந்த காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் காய்கள் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் லெமன் வச்சுருக்கேங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நல்லா சின்ன சின்ன பிஞ்சாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாக இருக்குங்க. நம்ம நார்மல் எலுமிச்சை பழத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு இருக்குமோ அதே அளவு புளிப்பு வந்து தெளிவு இருக்குங்க. இது வந்து நம்மளோட கொய்யா செடிங்க. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு காய் வந்து பழுத்து அப்படியே உள்ளே பேஸ்கெட்டுக்குள்ளே விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். கொய்யாக்காயில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சிவப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து நாட்டு ரகம் தான். இதில் பாருங்கள் இப்போ எவ்வளோ பிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்ப உயரமாக வருது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி அந்த தண்டு வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படர்ந்து வரும், உயரம் வந்து குறைவாக வருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லிகைப்பூ செடிங்க. டெய்லி வந்து ஒரு 7-8 மொக்கு வந்து வச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ரோ பேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளரி செடி வந்து போட்டிருக்கேன். இந்த ஃப்ரேம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கொடி வகைகள்லாம் நம்ம படர விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடி வகைகள் தான் படர விட்டுருக்கேன். இதில் வந்து 2-3 பிஞ்சு வந்ததுங்க. இது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே பழுத்துருக்கு. இது பூச்சி தாக்குதல் வந்து இருக்கும் போலங்க, அதனால் வந்து இது கட் பண்ணிடலாம், இது வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிஞ்சு இருக்குது, நிறைய பூக்கள்லாம் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிஞ்சு இருக்குது. கரெக்டாக இந்த கார்னர் வந்து இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் பிளான் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிலும் நல்லா உங்களுக்கு வந்து படும், செடிகள் வந்து நல்லா படர்ந்து வருங்க. இந்த க்ரோ பேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட திராட்சை வந்து வச்சுருக்கோம். இந்த திராட்சையோட இந்த கொடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃப்ரேம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கொடியெல்லாம் பாருங்கள் படர்ந்து வந்துட்டுருக்கு. இதுக்கான வேறு ஒரு க்ரீப்பர் வந்து நம்ம மாற்றி விடணுங்க. ஏன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று படர்ந்துச்சு அப்படின்னா அந்த செடியோட இருந்ததும் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சுட்டு இதுவும் சிறுசாக வரும், அதுவும் வந்து ஒழுங்காக காய்க்காமல் போயிடும் அப்படிங்கிறனால நம்ம வேறு வந்து ஏற்பாடு பண்ணி ஆகணும். இங்கே இன்னொரு திராட்சை இருக்குது பாருங்கள், இதில் ஏற்கனவே வந்து காய்கள் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க இந்த இரும்பு ரேக் வந்து போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு வந்து குறைவான செலவு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ் பாட்டில் அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வரும் பார்த்தீங்களா, அதில் வைக்கக்கூடிய அந்த ட்ரே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப குறைவான செலவு தான் வரும். இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கேப் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக படர்ந்து வரக்கூடிய செடிகள்லாம் வந்து சரி நம்ம ஒரு கார்னர் கொண்டு போய்க்கலாம், ஏன்னா மற்ற செடிகளை போட்டு அழுத்திட்டு இருக்க மாதிரி இருந்ததுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு வச்சாச்சுங்க. இந்த கத்திரி செடி பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து வரும், அதே மாதிரி நல்லா ஹைட்டும் வருங்க. அதனால சரி ஓகே இந்த கார்னர் கொண்டு வரலாம் கொண்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரண்டங்க. பெரண்டை வந்து இந்த அப்படியே இந்த செவத்து மலை எடுத்து விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இது இங்கே கொண்டு வந்தாச்சு. இதுவும் நல்லா படரக்கூடிய செடி அப்படிங்கிறனால நல்ல இடைவெளி தேவைங்க, அதனால தான் இங்கே எடுத்து வந்தாச்சு. நீங்கள் போன மாடித்தோட்டம் அப்டேட்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கார்ன் வந்து அறுவடை பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார்ன் வந்து முளைக்கு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன டைம் காட்டுறப்பே இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருந்தது. இப்போ அங்கே பூட்டையே வர ஆரம்பிச்சிருச்சு. மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ பிளான்டாக வந்து ஒவ்வொரு செடிகள் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு முறை அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்ன் கிடைக்காது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிடணுங்க. அப்படின்னா மறுபடி பாருங்கள் இது என்ன ஒரு 20 நாள் வந்து இதை நம்ம அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் அடுத்த கார்ன் இங்கே வச்சாச்சு. அடுத்த செடி பாருங்க இந்த உயரம் வந்திருக்கு. நான் இந்த முறை பார்த்தீங்கன்னா பாலக்கீரையிலேருந்து நான் விதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாலக்கீரை வந்து கட் பண்ணாமல் இருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து விதைகள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு விதைகள் எடுக்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி விதைகள் எடுக்கிறேன், நான் எப்படி பக்குவம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. கட் பண்ண தளைஞ்சிட்டே இருக்கும். இது இந்த பக்கத்து பக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் தாங்க வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பச்சை கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கொஞ்சம் பெருசாக வரும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே பெப்சி ட்ரே போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நீல கத்திரிக்காய் தான், நான் நல்லா பெருசு பெருசாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இதுவே பாருங்க இன்னும் பிஞ்சு ஒரே ஒரு பிஞ்சு தான் அது இருக்குது, அடுத்திருக்கேன். ஆனால் நல்ல பெருசாக வந்திருக்கு. அது பக்கத்தில் வந்து வெண்டைக்காய் செடிங்க, இது வந்து சிவப்பு வெண்டை. அது மட்டும் இல்லாமல் இங்கே புளிச்சக்கீரையும் இருக்குங்க. இங்கே எல்லாமே கத்திரி செடி தாங்க இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் வந்து வச்சுருக்கேங்க. கரெக்டாக இந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கொடி வகைகள் சார்ந்த செடிகள் வந்து ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பாவக்காய் இருக்கு. பாவக்காய் பாருங்கள் மேலே அந்த கொடியில் வந்து எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒரு 2.5 கிலோ கிட்ட வந்து அறுவடை பண்ணியிருந்திருப்போம். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட அறுவடை பண்ணலாங்க, அந்தளவுக்கு காய்கள் இருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா பாவக்காய் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுரக்காவும் அறுவடைக்காக இருக்குது. எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். இங்கே ஒரு சுரக்காய் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சுரக்காய் செடி வந்து ஏற்றி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் ரீசெண்டாக வந்து ஒரு அதிசயம் வந்து நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து
வெள்ளைப்பாவ கச்சடி வந்து நான் வந்து நர்சரியில இருந்தாங்க வாங்கிட்டு வந்துச்சேன். நர்சரி போனப்போ 10 ரூபாய்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சமாக முளைக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இந்த அளவுக்கு நீளம் வந்துருந்தது. சரி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாவக்காவும் வருது, அது கூடவே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவும் வருதுங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்துட்டு என்னடா இது பெரிய அதிசயமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இங்கேருந்து வந்து இன்னொரு ஒட்டு செடி மாதிரி வச்சுருப்பாங்க போல், அதனால தான் ரெண்டு காய் காட்டுது காய்க்குது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இலைகளே வந்து மாறி மாறி தான் இருக்குது. பாவை இலையும் இருக்குது, பீக்க இலையும் இருக்குது. எதுவாக இருந்தால் என்னங்க நமக்கு வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு வெள்ளைப்பாகல் இருக்குது, மேலேயும் வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வெள்ளைப்பாகல் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இதில் வேரில் பாருங்கள் நமக்கு பார்க்கும்பொழுது ஒரு செடி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இங்கே பாருங்கள் ஆனால் கொஞ்சம் சைடு பார்க்கும்பொழுது ரெண்டு செடி வர மாதிரி இருக்குது பாருங்களேன். இதுதான் பீர்க்கம் செடின்னு நினைக்கிறேங்க. எதுவாக இருந்தாலும் ரெண்டும் ஒரே கொடியில் அது ஒரே கம்பத்தை அப்படியே பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க. பீர்க்கங்க வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது. இன்னொரு 10 நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. சொர்க்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஞ்சாக அறுத்து நீங்கள் குழம்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாச்சிங்க அப்படின்னா கூட இந்த சொர்க்காவே உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஏற்றி விட்டுருங்க. இன்னொரு சொர்க்காய் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சொர்க்காய் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நிறைய பறக்கிற தருணத்தில் இருக்குங்க. இதுவும் நம்ம அறுத்துடலாம், வெள்ளைப்பாகவும் நம்ம அறுத்துடலாம். இந்த கொடி வகைகள் பொறுத்த வரைக்குங்க இந்த மாதிரி க்ரீப்பர் நெட் போடுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கொடி வந்து படந்து வரத்துக்கும் அதுக்கும் சுலபமாக இருக்குது. நம்ம காய்கள் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இருக்குன்னு, அந்த காயெல்லாம் அப்படியே வந்து நமக்கு கீழே வந்து தொங்கிடுது. நமக்கு மேலே வந்து பார்க்கணும், தொலை பிடிச்சா இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இந்த நெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தாங்க வந்துச்சு. நாங்கள் மாடித்தோட்டம் வந்து செட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பர் நெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு அடி வந்து இறக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆங்கில் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்கள் மாடித்தோட்டம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கம்பு வச்சு நம்ம வந்து செட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளையும். அதனால் வந்து நம்ம இந்த கொடியும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பந்தலும் வந்து இறங்கி வர மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிலேயே கொடுக்கும்போது கொடி வந்து இறங்கி வரதுக்கான சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இடையில பாருங்கள் இந்த மாதிரியான நைலான் கயிறு வந்து கொடுத்தாச்சு. அதனால் இந்த கொடி வந்து இறங்கி வரும் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. அடுத்து நம்ம இந்த வெள்ளைப்பாகலாம் அறுத்துடலாங்க. உண்மையான இந்த பாகா செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பராமரிப்புலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இத்தனைக்கும் இயற்கை உரம் நார்மலாக தண்ணி விடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் விட்டுட்டுருக்கேன். அப்பப்போ இந்த புளிச்ச மோர் வந்து நான் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயத்தோட தோல் இருக்கும் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயத்தோட தோல், அடுத்து பூண்டோட தோல், இது கூட வந்து இந்த புகையிலை நம்ம பாட்டியெல்லாம் போடுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த புவியில் இது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு ஒரு 4-5 நாள் கிட்ட நல்லா ஊறட்டுங்க. அந்த காரம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கூட அந்த தோல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு கொஞ்சம் பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கெலாம் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் பண்ண அறுவடை இன்றைக்கி இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மற்ற செடிகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச அந்த புதினா கீரை தான் இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து இந்த அறுவடை வந்து பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அறுவடை பண்ணால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பல்லெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இன்னும் 20 நாள் கிட்ட ஆகும் நினைக்கிறேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாடல் நோய் மாதிரி இருந்தது, இப்போ தான் நோய் தாக்குதல்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மணத்தக்காளி கீரை தான் வச்சுருந்தேன். மணத்தக்காளி கீரை கொஞ்சம் அறுவடையெல்லாம் முடிச்சாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. இதில் நான் முக்கியமாக எதுக்காக வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த காய் நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மணத்தக்காளியில் வந்து என் காய் குழம்பு வச்சோம்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயில் வந்து கொஞ்சம் பழுத்து வரும் பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து நதின் சித்து ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாடி தோட்டம் வந்தாவே அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா இங்கே தாங்க, இங்கே வந்து நின்றுக்குவாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பறிச்சு பறிச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து அந்த வாய்ப்புண்ணெலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மணத்தக்காளியோட அந்த பழத்தை கொடுங்க, சீக்கிரமாக சரியாகும். அதனால் இந்த பழம்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். எப்படியும் வாரத்தில் ஒரு 2-3 முறை வந்து எங்களுக்கு மணத்தக்காளி வந்து கீரை இங்கேருந்து கிடச்சிருவாங்க. நான் இது வரைக்கும் மாடி தோட்டமே நான் செட் பண்ணதில்லை. நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் புதினா கீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீரை வகையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கீரைகள் ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் இதுலேயும் நிறைய அந்த யூரியா செயற்கை உரம்லாம் நிறைய வந்து கலக்கிறாங்க அப்படிங்கும்போது இதையாச்சும் நம்ம இயற்கையாக எடுத்துக்க முடியும்.
ரொம்ப கம்மியா பால்கனில இடம் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியுங்க. ரொம்ப வெயில் அதிகமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பழம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்குங்க. நீங்களே ஒரு முறை வந்து பறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சாப்பிடலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காய் எடுத்து நீங்க வத்தல் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த க்ரோ பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா கௌதமி ஏதோ வித்தியாசமான ஒரு செடி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து முள்ளங்கிங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. ஆனால் ஒரு முள்ளங்கி மட்டும் நான் விதைக்காக விட்டேன்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க, அந்த தண்டு நல்லா பெருசாகி அப்படியே பூக்கள் பூத்து பாருங்க, காய் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நம்ம விதை பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டிலேருந்து வைக்கக்கூடிய அந்த செடிகள்லேருந்தே நீங்கள் விதைகள் எடுத்துடலாங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதைகள் இருக்குன்னு பாருங்களேன். நம்ம அந்த விதைகள் எடுத்து பக்குவம் பண்ணுறதுலாங்க இருக்குது எல்லாமே. இதுலையும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து முளைச்சி வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலைங்க, ஜஸ்ட் தண்ணி மட்டும் தான் விட்டுட்டுருக்கேன். இதுக்கான பெரிய பராமரிப்புலாம் கிடையாது, தானாகவும் முளைச்சி வருது. உங்கள் வீட்டில் வந்து முளைப்பு வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வைங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுங்க அப்படின்னா போதுங்க. நான் வந்து அறுவடைலாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதுலேயே ஒரு 20-30 உருளைக்கிழங்கு வந்து கிடைக்குதுங்க. இந்த பைப்பில் வந்து நம்ம வெங்காயம் பயிர் பண்ணோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. இதில் அங்கங்கே வந்து கொத்தமல்லி கீரை வந்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கீரை. இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டுருக்கேங்க, அதனால் இங்கே பாருங்கள் விதையோடு இருக்குது. எங்கள் வெங்காயத்துக்குள்ளேயே வந்து ஊடு பயிரை வந்து நீங்கள் கொத்தமல்லி கீரை வந்து விளைவிச்சுக்கலாம். ஏன்னா வந்து பெருசாக வேர்லாம் உங்களுக்கு வராது, மற்ற செடிகள் வந்து டிஸ்டர்பும் பண்ணாது, அதனால் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு பேஸ்கெட்டில் வந்து நான் வெத்தலைவெளி கிழங்கு வந்து போட்டிருக்கேங்க. வெத்தலைவெளி கிழங்குக்கு கண்டிப்பாக கொடி வகையை சார்ந்தது தான், அதனால் வந்து க்ரீப்பர் நெட் அந்த மாதிரி போடணுங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ஆங்கிலேயே அப்படியே ஏற்றி விட்டுருக்கேன். இது உருளைக்கிழங்கு மாதிரியே தாங்க இருக்கும், நீங்கள் வந்து பொரியல் பண்ணிக்கலாம், அவிச்சிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் மாடி தோட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு அளவு கொடுக்குதாங்க பாருங்கள். அந்த க்ரீப்பர் நெட்டில் வந்து அப்படியே கொடி வந்து படகு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கா அங்கங்கே நம்ம ஹேங்கிங் பாட்ஸ்லாம் செடிகள்லாம் வச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா அழகாக பூலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்மளோட பூண்டுங்க. இதுக்கு முன்னாடி மாடி தோட்டம் அப்டேட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பூண்டு வந்து வரலாற்று. ஏன்னா பூண்டு செடி வச்சு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் முளைச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மற்ற செடிகள்லாம் நான் ஊடுனதுக்கப்புறம் அடடா பூண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு பூண்டு மட்டுமே இதில் வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அந்த பூண்டு அறுவடைக்காக நான் ரொம்ப அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்படா அறுவடை பண்ணுவோம் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மஞ்சள்ங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா தை மாதத்துக்காக வச்சுருக்கேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு. அதுக்கு நான் ரெண்டு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேங்க. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து போட்டிருக்கேங்க. அந்த ஒவ்வொரு செடிகளுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடு பயிராக மற்ற செடிகள்லாம் வருவாங்க. அது வந்து கீரை வகையாக இருந்தாலும் சரி, தக்காளி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஒரு பேஸ்கெட்டுக்கு மாத்திரமா இருந்தால் மாற்றுங்க, இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து அந்த இருக்கக்கூடிய செடியும் பார்த்திங்கன்னா அது பெருசாக வளர விடாமல் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எடுத்துகிட்டு ஈக்கியாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். இது இஞ்சி வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக வராது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா மழை வந்து சாரல் அடிச்சது அப்படின்னா அது முன்னாடியே இந்த ட்ரே இருக்குங்க. அதனால் இந்த தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கங்கே இஞ்சியோட தண்டு வந்து அழுகி போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை இஞ்சி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறையா மணல் வந்து கலந்து வைங்க. இது வந்து நல்லா மணல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சால் தான் ரொம்ப நல்லா வரும். நான் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக அந்த மண்ணை வந்து கிளச்சி விட்டுகிட்டே இருப்பேன். மண்ணை வந்து இறுக விடாதீங்க, ஏன்னா மழை அதிகமாக பெய்யும்போது பாருங்கள் அந்த பாசான் குடிச்ச மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி மண்ணை இறுகுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த வரதா செடி வந்து ஒழுங்காக வராமல் போயிடும். முக்கியமாக இந்த கிழங்கு வகையை சார்ந்ததுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மஞ்சள் அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி தாங்க, இதுக்கு மட்டும்தான். இது வந்து லெமன் கிராஸ்ங்க. நம்ம ரெண்டு பைப்பில் வந்து நம்ம வெங்காயம் ஊன்னும் இல்லைங்க, அடுத்த பைப்பில் பாருங்கள் இதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே பல்லு பெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க, எப்படியும் நம்ம சீக்கிரமாக அறுவடை பண்ணுவோம். இந்த வெங்காய க்ரோ பேக்கில் பாருங்களேன், வெங்காய செடி மட்டும் இல்லாமல் அதில் ஊடு பயிராக பாருங்கள் நிறைய மணத்தக்காளி கீரை வந்து மாடி தோட்டத்தில் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு மணத்தக்காளி கீரை வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் மணத்தக்காளி கீரை விட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செடி எதுவுமே வராது. நீங்கள் மாடி தோட்டத்துக்கு வரும்போதுலாம் அப்பப்போ இந்த மாதிரி கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நான் உங்கள் கூட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே இந்த க்ரோ பேக் விட்டுருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் விட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க, திரண்டு வரும். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்கரை தாங்க வச்சோம். மேலே அந்த இதில் எடுத்து ரேக்கில் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வளர்ந்து நல்லா போய் அந்த க்ரீன் நெட்டையே போய் டச் ஆயிடுச்சுங்க. சரி, அது வந்து வளர்த்து கொஞ்சம் இடைவெளி விடணும் அப்படிங்கிறக்கா எடுத்து அந்த பக்கெட்டே கீழே வச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கான் இது எல்லாமே பூட்டை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியும் 20 நாள் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா நல்லா ஊக்கமாக வருதுங்க, பூட்டையே பாருங்க நல்லா திக்கா தெரியுது உங்களுக்கு. இன்னைக்கு மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு சில அறுவடையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக ஒரு டூர் மாதிரி நான் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.